கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் நம்ம பார்ட் டூ பார்க்கலாம். இஃப் த லென்த் ஆஃப் தி காலம் சப்ஜெக்ட் டு ஏ கம்ப்ரஸிவ் லோட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை த்ரீ டைம்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் லென்த்னா பக்லிங் லோடு பிகம்ஸ்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரிட்டிக்கல் லோட் ஃபார்முலா வந்து பை ஸ்கொயர் இஐ பை எல் ஸ்கொயர்ன்ற மாதிரி. எல் வந்து கிரிட்டிக்கல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லென்த் லோடு இஸ் இன்க்ரீஸ்ட் பை த்ரீ டைம்ஸ் இஸ் த ஒரிஜினல் லென்த்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லில் வந்து த்ரீ டைம்ஸ்னால் 1/9 தான் வரும். ஸோ ஒன் பை நைன் ஆஃப் தி ஒரிஜினல் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பார் ஆஃப் சைஸ் 10 mm கிராஸ் 10 mm அண்ட் லென்த் 1000 mm இஸ் சப்ஜெக்ட் டு 200 newton ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த பார் இஸ் மேடப் ஆஃப் மைல் ஸ்டீல் ஹேவிங் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2e. ஃபோர்ஸ் சிக்மா நம்ம ஸ்ட்ரெஸ் தெரியல, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஏரியா பார்த்தீங்கன்னா டோ இருக்குது 10×10. ஸோ 100 mm ஸ்கொயர்ன்ற மாதிரி இருக்குமா. ஸோ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 J/m³ தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் நீட்ஸ் டு பி டிசைன் டு ட்ரான்ஸ்மிட் ஏ டார்க் ஆஃப் 55 Nm. இஃப் த அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் 280 Nm/mm², ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் ரெக்கார்ட் டு ட்ரான்ஸ்மிட் தி டார்க்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா T ஈக்குவல் டு பை பை 16 டவுன்ட்டு டி க்யூப் மாதிரி. டி கொடுத்துருக்காங்க இல்லையா, டார்க்கு டார்க்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 55 Nm. ஸோ 54 பை வந்து 22/7 1/16. டவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 280 Nm² வச்சுருக்காங்க. 280 × 10⁻⁶ சரி +6 வரும் இன்ட்டு டி க்யூப். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இந்த 7 இது கேன்சல் பண்ணலாமா 40ன்ற மாதிரி வரும். இது 4 கேன்சல் பண்ணலாமா, 4 கேன்சல் பண்ணால் 4 கேன்சல் பண்ணால் இது 4 இது 10. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 11 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 இது 2 அகெயின் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2. ஸோ இங்கே 10ன்ற மாதிரி 10 கேன்சல் ஆகிடும். பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ 10⁻²  மீட்டர்ன்ற மாதிரி வரும். அது நம்ம எம்எம்மில் மாற்றினா 10 mm வரும், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ கோல்டு லிக்யூட் என்டர்ஸ் ஏ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அட் 15 degrees அட் ஏ ரேட் ஆஃப் 8 kg/s சொல்லியிருக்காங்க. அதாவது கோல்டு வாட்டர் வந்து 8 kg/s 15 degrees Celsius என்டர் ஆகுது. ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா 2 kg/s 75 degrees Celsius என்டர் ஆகுது. ரெண்டுமே சேம் ஃப்ளூயிடு. ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஹீட் ரேட் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஹீட் ரேட்னா சி மினிமம் இன்ட்டு TH1 − TC1. ஹாட் ஃப்ளூயிட் இன்லெட் டெம்பரேச்சர் மைனஸ் கோல்ட் ஃப்ளூயிட் இன்லெட் டெம்பரேச்சர். சி மினிமம், சி மினிமம்னா ஹீட் கெப்பாசிட்டி ரேட்டு. ஹீட் கெப்பாசிட்டி ரேட்னா எம்சி. ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃப்ளூயிட் கால்குலேட் பண்ணிங்கன்னா 8 × 4 பார்த்தீங்கன்னா 32 வரும். 4 × 2 வந்து 8 வரும். ஸோ இதுதான் சி மினிமமாக இருக்கிறதுனால 8 × 75 − 15. ஓகேவா, அப்போ 8 × 16 வரும். 8 × 6 = 48, 480 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேலே நம்பர் கேட்டிருக்காங்க, க்ரஷ் ஆஃப் நம்பரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் க்ரஷ் ஆஃப் நம்பர் அண்டு பிராண்டல் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேலே நம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா 2 × 0.7 வந்து பார்த்தீங்கன்னா 1.4 × 10⁶ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ ஃபார் ரேலே ரேலே ஃப்ளோ அட் m = 1 மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி இஸ் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேஸ் இஸ் கண்டெய்ன் இன் எ சிலிண்டர் வித் எ மூவபிள் பிஸ்டன் ஆஃப் 100 kg மாஸ்னு சொல்லியிருக்காங்க. வென் 2500 ஆஃப் ஹீட் ஃப்ளோஸ் இன்ட்டு த சிஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா, q − W = Δu. ஹீட் ஃப்ளோஸ்னால பாசிட்டிவ். ஸோ 2500ன்ற மாதிரி வரும். −W இதுதான் ஒர்க்கு. ஓகேவா, அவங்க டெல்டா இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ்ன்னு சொல்கிறதுனால 1500 போட்டிருக்கேன். டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மைனஸ் போட்டிருப்பேன், இன்க்ரீஸ்னு சொல்லினா ப்ளஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 Joule கிடைக்கிது நம்மளுக்கு. ஸோ ஒர்க்கு நம்ம எப்படி அதில்னா ஒர்க் ஈக்குவல் டு PDX. ஓகேவா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி எதுலாமா, சரி ப்ரெஷர் நம்மளுக்கு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஸோ 1000 வரும். 1000 கேன்சல் பண்ணிச்சுன்னா 1 தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி மாஸ் டிஃபியூஷன் ரேட் பார்த்தீங்கன்னா ஷெர்வுட் நம்பர். பார்த்தீங்கன்னா வென் தி ஆக்சிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கியர் ஆர் கோஆக்சியல் தென் த கியர் ட்ரெயின் இஸ், இது வந்து ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் தான், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஸ்பின்னிங் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் அட் 220 ரேடியன் பர் செகண்ட்
will undergo precession when a torque 100 Nm is applied about an axis normal to it. If the mass moment of inertia is I 1 kg meter square, then the angular velocity of precession is getting. So that's the torque formula, torque equal to I into omega into omega p. Okay, so T one the 100, I pathina 1, omega pathina 20, omega p kekkranga, so that value 5. Next na solirukanga na, which of the following is an absorption type dynamometer kekkranga, adu prony break dynamometer dhaan. Next pathina, which of the following provides us intermittent rotary rotary mechanism na, Geneva mechanism dhaan. Next question 66 pathina, adu theriyala idea illa, adu nadu konjam complicated ah irukka maari irukku, maybe adukana answer check pannikalam last ah. 67 பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது, அது எப்படி போகிறதுன்னு தெரியல, நான் செக் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏ பிளாக் வேயிங் 100 newton இஸ் ரெஸ்டிங் ஆன் பிளேன் இன்க்ளைன்ட் வித் ஹரிசான்டல்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஹரிசான்டல் ஃபோர்ஸ் பி இஸ் நெசசரி டு ஹோல்ட் தி பாடி ஃப்ரம் ஸ்லைடிங் டவுன் தி பிளேன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மியூ கொடுத்துருக்காங்க 0.25. எப்படி இந்த சம் போகலான்னு பார்ப்போம். இந்த சம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹரிசான்டலாக இருக்கா, ஸோ இதுக்கான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 45 degrees இருக்கும். ஓகேவா, ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. ஒரு வெயிட் கொடுத்துட்டாங்க 100 newton மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த பி தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, தனியாக அந்த பேப்பரில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கா, இப்படி இருக்குது, இப்படி இங்கே ஹரிசான்டல் சர்ஃபேஸ். ஓகேவா, இது 45 degrees. ஓகேவா, வெயிட் பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்ட் ஆகுது 100 newton. இது நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் படி பார்த்தோம்னா 100 × cos 45, 100 × sin 45ன்ற மாதிரி வரும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேலே, இந்த பிளாக் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம் தனியாக வரையிறேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டவுன் சொல்லியிருக்காங்க, அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு தி மூமெண்ட்டுக்கு, இப்போ மியூ இன்ட்டு என்ன்ற மாதிரி ஆக்ட் ஆகுமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசான்டலாக ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஹரிசான்டல் டு திஸ். ஸோ இந்த பேரலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அது 45 degrees. அப்படி பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு சைன் 45 இல்லை காஸ் 45 எது ஒன்றா எடுத்துங்க. ஏன்னா அந்த 45னால நான் அதை கன்சிடர் பண்ணலை, ஜஸ்ட்டு நீங்கள் காஸ் 45 தான் வருங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ஷன் ஒன்று, பி இன்ட்டு சைன் 45. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து எப்படி போனால், சம் ஆஃப் தி ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் அப்படின்ற சாரி ஈக்குவல் டு ஜீரோன்னு, அதாவது ஃபோர்ஸ் இந்த டிஸ் இந்த டைரக்ஷனில் வந்து நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டைரக்ஷனில் வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்ற மாதிரி சப்மிட் பண்ணால் இது பி டிவைட் பை ரூட் 2. ஓகேவா, இது வந்து இதுவும் பாசிட்டிவாக இருக்கா, ப்ளஸ் மியூ இன்ட்டு என், இது ஆப்போசிட்டில் இருக்குது, மைனஸ் 100 / √2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன் வந்து நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன்னா, சம் ஆஃப் தி ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன் ஈக்குவல் ஜீரோன்ற மாதிரி எடுத்துட்டுனா என் மைனஸ் 100 / √2 மைனஸ் பி டிவைட் பை ரூட் 2 ஈக்குவல் டு ஜீரோன்ற மாதிரி இருக்குது. என் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் 100 / √2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பி மைனஸ் 100 / √2 இது நான் ரெண்டு கம்பைன் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் மியூ இன்ட்டு பி ப்ளஸ் 100 / √2 ஈக்குவல் டு ஜீரோ. ரூட் 2 காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா, இதோடய வேல்யூ வந்து 0.25. ஓகேவா, அப்போ 0.25 + 1, ஸோ 1.25 பி மைனஸ் இந்த 100, ஸோ அந்த 0.5 25 இது ஈக்குவல் டு ஜீரோ. பாயிண்ட் -75 வரும், அதனால போனால் +75 வரும். ஸோ பி ஈக்குவல் டு 75 / 1.25 வருமா. ஓகேவா, அப்போ நான் எப்படி இருந்தால் 75 / 125 × 100 மாதிரி எதுலாமா, 25 ஆச்சுன்னா 3 வருமா, 25 ஆச்சுன்னா 5 வருமா, 3/5, 1/5 வேலி 0.2, அப்போ 3/5 வேலி 0.6, 0.6 × 100 60 newton. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டம்மி ஆக்டிவிட்டி இஸ் யூஸ்ட் இன் பெட் நெட்ஒர்க் டு டிஸ்கிரைப் பிரசிடன்ஸ் ரிலேஷன்ஷிப். பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ரீஜென்ரேட்டர்ன்ற மாதிரி கேட்டுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டர் ஆக்சுவலாக பிரேட் ஹேண்ட் சைக்கிளையும் யூஸ் பண்ணுவாங்க, மாடிஃபைடு பிரேட் ஹேண்ட் சைக்கிளில் ரீஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி எரிக்சன் சைக்கிள், ஸ்டில்லிங் சைக்கிள்லாம் இருக்கு இல்லையா, இந்த எரிக்சன் சைக்கிள் ஸ்டில்லிங் சைக்கிளும் ரீஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது என்னால் கரெக்டாக வந்து இதுன்னு சொல்ல முடியல, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே தான் வரணும். ஸோ போத் ஏ பி அண்ட் சின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பிரிட்டனில் மாடிஃபைடில் யூஸ் பண்ணுறாங்க, மாடிஃபைடு பிரிட்டன் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் யூஸ் பண்ணுறாங்க. எரிக்சன் ஸ்டீலிங் சைக்கிள் ரீஜென்ரேட்டட் எரிக்சன் அண்ட் ஸ்டீலிங் சைக்கிள் வந்து ஈக்குவல் டு கார்னாட் சைக்கிள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது நான் இது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஸோ அதை நான் எனக்கு இப்போதைக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, நம்ம அஃபிஷியல் கீ வந்தோடனே செக் பண்ணிக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் ஏ ஷவர் மிக்சர் கோல்டு வாட்டர் அட் 27 டிகிரி செல்சியஸில் வந்து என்ட்ராகுது, ஃப்ளோவிங் அட் 5 kg per minute, இஸ் மிக்ஸ்டு வித் ஹாட் வாட்டர் அட் 7 டிகிரி செல்சியஸ், ஃப்ளோவிங் அட் 15 kg per minute மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் தி மிக்சர்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த சமயம் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், எவ்வளோ கெயின் பண்ணுறது அவ்வளோ லாஸ் பண்ணணும் இல்லையா ஹீட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேம்னால நம்ம சிபி வந்து அதாவது எம்சிபி டெல்டா டி தான். ஸோ நான் சி வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன், சி வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டு கோல்டு ஃப்ளூயிடோட வாட்டர் பார்த்தீங்கன்னா 5A, ஹையர் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு போட்டுங்க -27 மாதிரி போட்டுங்க, பாசிட்டிவ் டெல்டா டின்ற மாதிரி இருக்குங்க. அப்புறம் வந்து 15 வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சிபி, ஸோ டைப் பண்ணிட்டு அதை எழுதிட்டு இன்லெட்டு -எக்ஸிட், ஏன்னா எக்ஸிட் இதுக்கு லோவாக இருக்கும் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து நான் எண்டில் போட்டுக்கிறேன், ஏன்னா ரெண்டு டெம்பரேச்சர் லைஸ் ஃபைனலாக சேமாக இருக்கும். டிக்குள்ளியூரில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 64.5 டிகிரி செல்சியஸ் தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் எஸ் இஸ் தி அப்ளைட் ஸ்ட்ரெஸ் இஸ் தி வித் ஆஃப் தி கிராக்கு டார் இஸ் தி ரெடிஸ் ஆஃப் கவேச்சர் அட் தி டிப் ஆஃப் தி கிராக்கு கிஃப்ட்ஸ் கிராக் தியரி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர்.